வணக்கம் மக்களே, திஸ் இஸ் மீ தாரா. வெல்கம் டு சின்னாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சின்னாஸ் டைமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைமில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஸ்மூத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மூத்தியில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு ஃபேட்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய பனானா, பால், ஹனி இந்த மாதிரி எதையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்மக்கிட்ட இருக்க இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். வாங்க, என்னென்னலாம் ஆட் பண்ணுறது அண்ட் எப்படி வந்துட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்னா 1 cup of ஓட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஓட்ஸ் வந்துட்டு ஒரு 15 minutes நாம் தண்ணியில் சோக் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் ஊற்றிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக சியா சீட்ஸை. ஸோ ஆல்டர்னேட்டிவாக சியா சீட்ஸும் வந்துட்டு ஒரு 10 minutes நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த மாதிரி பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபில்டர் எடுத்து சோப் பண்ணி வச்ச ஓட்ஸை வந்து இதில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ஓட்ஸ் நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் சும்மா வாட்டரில் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ண ஓட்ஸை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சியா சீட்ஸை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அடுத்ததாக ஓட்ஸ் மில்க் ஷேக்கு நம்ம ஊற வச்சு ட்ரெயின் பண்ண ஓட்ஸ் 1 cup. இதில் சீட்லெஸ் டேட்ஸ் 2, அடுத்ததாக 1/2 apple. ஸோ அடுத்தது 1 tablespoon ஆஃப் ஃப்ளாக் சீட்ஸ். அடுத்து கொஞ்சம் பாதாம், பிஸ்தா. இப்போது இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சினாமின் பவுடர், சும்மா ஒரு பிஞ்ச். நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சம் ஆல்மண்ட் மில்க். அடுத்தது பவுலில் இருந்ததெல்லாம் உங்களோட மிக்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை ஓட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஒரு மில்க் ஷேக் ஏற்ற மாதிரி வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்மளோட ஓட்ஸ் மில்க் ஷேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் பம்ப்கின் அண்ட் மெலன் சீட்ஸ். கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் அண்ட் நம்ம ஊற வச்ச சியா சீட். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஓட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சுகர் ஃப்ரீயாக, எந்த ஒரு சுகரும் ஆட் பண்ணாமல், மில்க்கும் ஆட் பண்ணாமல் மார்னிங் டைமில் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ரெசிபி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்னிங் டைமில் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மில்க் ஷேக்கில் வந்து நம்ம நார்மல் மில்க் வந்து ஆட் பண்ணல. இதில் சுத்தமாக ஃபேட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. அண்ட் ட்ரை கிரேப்ஸு, பம்ப்கின் சீட்ஸு, மெலான் சீட்ஸ் இந்த மாதிரியான நேச்சுரலான திங்ஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் தாரா. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.